हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर वीडियो एल्लारुक्कुमे रोम्ब पिडिच्चा आलू परोटा एप्डी सेय्यिरदुन्नु पाक्क पोरोम वांग फ्रेंड्स वीडियो कुल्ल पोगलाम इंदा आलू परोटा पण्रदुक्कु इनकी ना ओरु 3 कप अलवुक्कु गोधुमै मावु एडुत्तुक्करेन 3 कप्ल नमक्कु 15 आलू परोटा किडैक्कुम इप्पो इदुक्कु तेवैयान अलवु उप्पु सेर्त्तुक्कलाम ओरु 2 स्पून अलवुक्कु एण्णै सेर्त्तुक्करेन फर्स्ट इदु एल्लात्तैयुमे नल्ला मिक्स पण्णि विट्टुक्कोंग नल्ला मिक्स पण्णि विट्टुट्टु अदुक्कु अप्पुरमा कोंजम कोंजमा तण्णि सेर्त्तु नल्ला साफ्टा पिणिंजि एडुत्तुक्कलाम चपाती मावु पदत्तुक्कु साफ्टा पिणिंजिक्कोंग தண்ணி மொத்தமா சேத்திர வேண்டாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா பிணைஞ்சு எடுத்துட்டேன் இது மேலே கொஞ்சமா எண்ணெய் தடவி இத மூடி ஒரு பக்கமா வச்சிரலாம் இப்போ உள்ள வைக்கிறதுக்கு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு 4 உருளை கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சி எடுத்துக்கிட்டேன் தோல் உரிச்சிட்டு இத நல்லா மசிச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சி எடுத்தாச்சு இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம் कड़ाई नल्ला सूडानதுக்கு அப்புறம் இதல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கறேன் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி இருக்கேன் அத சேர்த்துக்கறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இது நல்லா பச்சை வாசனை போற வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் chili பவுடர் சேர்த்து இத நல்லா mix பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம மசிச்சி எடுத்து வச்சிருக்கிற உருளை கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மசாலா எல்லாமே உருளை கிழங்கு கூட நல்லா mix ஆகுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க இது கூடவே ஆம்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட அது இல்ல அதுக்கு பதிலா நான் லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்க போறேன் கொஞ்சமா மல்லி இலை மேலே தூவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி சாறு மட்டும் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிருச்சு இத சின்ன சின்ன பால்ஸா இந்த மாதிரி உருட்டி வெச்சுக்கோங்க கோதுமை மாவு நல்லா ஊறிருச்சு இத இன்னொரு தடவை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சு எடுத்துட்டு இதையும் சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டேன் எனக்கு மொத்தம் 15 பால்ஸ் கிடைச்சிச்சு ஒரு சப்பாத்தி பலகையில இந்த மாவை கொஞ்சமா கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிட்டு விரிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சமா விரிச்சிட்டு நம்ம உருட்டி எடுத்து வச்சிருக்கிற உருளை கிழங்கு ஸ்டஃப்பிங்கை நடுவுல வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சி ஒரு பால்ஸா இத ரெடி பண்ணிக்கலாம் இந்த மேல உள்ள மாவு வேண்டானா எடுத்துக்கலாம் நான் அதை அப்படியே வச்சு மடிச்சு விட்டுட்டேன் இப்போ இத நம்ம மெதுவா அழுத்தம் கொடுத்து நல்லா ரவுண்டா தேய்ச்சுக்கலாம் ஒட்டுச்சுனா நீங்க கொஞ்சமா கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உருளை கிழங்கு மேல தெரிஞ்சா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த மாதிரி நல்லா விரிச்சிட்டேன் இப்போ அடுப்புல ஒரு தோசைக்கல் வச்சிட்டு அதுல மேலே எண்ணெய் தடவிக்கிறேன் இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற उर्ले किलंगु स्टफिंग आलू परोटा सेत्तुकलां इप्पे इदे तिरुप्पी तिरुप्पी पोट्टु नल्ला वेग वच्चुकोंग मेले ना कोंजमा नेय सेत्तुकरें बटर कूड सेत्तु सेय्यलां रोम्ब सुवैया इरुक्कुम रेंडु पक्कमुमे ओरु अरै स्पून अलवुक्कु ना नेय सेत्तुक्किट्टें कुळंदैगळुक्कुलां कुडुक्करप्प इंद माद्रि नेय सेत्तु कुडुंग रोम्ब हेल्तियान रेसिपी उर्ले किलंगु साप्पिडाद कुळंदैगळ कूड इंद माद्रि सेंजु कुडुत्तींगन्ना विरुम्बि साप्पिडुवांग பாருங்க நம்மளோட சுவையான ஆலு பரோட்டா சூப்பரா ரெடி ஆயிருச்சு தக்காளி தொக்கு கூட இன்னைக்கு நாங்க இது சாப்பிட போறோம் நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க फ्रेंड्स அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும் थैंक यू